வணக்கம் தோழர்களே. மக்களை கையாளும் திறன், அதில் வந்து நம்ம ரெண்டாவது டாபிக் பார்க்கலாம். மக்களுடன் திறம்பட பேசுவது எப்படி? மக்களுடன் நீங்கள் பேசும்போது உலகிலேயே சுவாரஸ்யமான விஷயங்களாக அவர்கள் கருதுபவற்றை பற்றி மட்டுமே பேசுங்கள். அவர்களை பொறுத்தவரை உலகிலேயே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் எது தெரியுமா? அவர்களுடன் பேசும்போது நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் அவர்கள் அதில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டுவார்கள், மெய்மறந்து போவார்கள். இப்படி செய்தால் அவர்கள் உங்களை பற்றியும் நல்ல விதமாக எண்ணுவர். மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களை பற்றி நீங்கள் பேசினால் நீங்கள் அவர்களுடன் சிறப்பான முறையில் உறவாடுகிறீர்கள் என்று பொருள். ஏனெனில் நீங்கள் மனித இயல்போடு ஒத்துப்போகிறீர்கள். அதே சமயம் மற்றவர்களுடன் பேசும்போது நீங்கள் உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுடன் சிறப்பான முறையில் உறவாடவில்லை என்று அர்த்தம். ஏனெனில் நீங்கள் மனித இயல்புக்கு எதிராக போகிறீர்கள். கீழ்கண்ட இந்த நான்கு வார்த்தைகளையும் உங்கள் அகராதியிலிருந்து ஒரேடியாக தூக்கி எறிந்து விடுங்கள். நான், என்னுடைய, என்னால், எனக்கு. இந்த நான்கு வார்த்தைகளையும் உங்கள் அகராதியிலிருந்து ஒரேடியாக தூக்கி எறிந்து விடுங்கள். நான், என்னுடைய, என்னால், எனக்கு. இந்த நான்கு வார்த்தைகளுக்கு பதிலாக கீழ்கண்ட வார்த்தைகளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துங்கள். மனித அகராதியிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அந்த வார்த்தைகள் இவைதான். நீங்கள், உங்கள், உங்களுக்கு அல்லது உங்களுடைய. மனித அகராதியிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அந்த வார்த்தைகள் இவைதான். நீங்கள், உங்கள், உங்களுக்கு அல்லது உங்களுடைய. இதற்கான எடுத்துக்காட்டுகள் இதோ. இது உங்களுக்கானது. இதை நீங்கள் செய்தால் நீங்கள் சிறப்பாக பயனடைவீர்கள். இதை உங்கள் குடும்பத்தார் பெரிதும் விரும்புவார்கள். இது உங்களுக்கு இரட்டிப்பு பயனளிக்கும். முக்கிய அம்சம் நான், என்னுடைய, என்னால், எனக்கு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் திருப்தியை விட்டு கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். பிறர் மத்தியில் உங்கள் செல்வாக்கு வெகுவாக பெருகும். இதை நடைமுறையில் செயல்படுத்துவது கடினம் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் இதை பயிற்சி செய்து வந்தால் அதனால் கிடைக்கும் பலன்கள் அளப்பரியனவாக இருக்கும். மக்களுக்கு தங்கள் மீது இருக்கும் ஈடுபாட்டை பயன்படுத்தி கொள்ள இன்னொரு வழி உரையாடலின் போது தங்களை பற்றியே பேச அவர்களை ஊக்குவிப்பதாகும். மற்ற எல்லா விஷயங்களையும் விட மக்கள் தங்களை பற்றி பேச எப்போதும் தயாராக இருப்பர் என்பதை அப்போது நீங்கள் காண்பீர்கள். உரையாடல்களின் போது தங்களை பற்றி பேச நீங்கள் லாவகமாக அவர்களை இட்டு சென்றால் அவர்களுக்கு உங்களை மிகவும் பிடித்து போகும். அவர்களை பற்றிய கேள்விகளை கேட்பதன் மூலம் இதை நீங்கள் சாதிக்கலாம். இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை இப்போது நாம் பார்க்கலாம். ஜான், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? இராணுவத்தில் இருக்கும் உங்கள் பையன் எப்படி இருக்கிறான்? உங்களுடன் பெண் இப்போது எங்கே இருக்கிறாள்? இந்த நிறுவனத்தில் நீங்கள் எவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள்? இதுதான் உங்களுடைய சொந்த ஊரா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்புகைப்படத்தில் இருப்பவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களா? நீங்கள் இப்பயணத்தை ரசித்தீர்களா? மேரி, உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடன் வந்துள்ளார்களா? நாம் எப்போதும் நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதால் நாம் பிறரை கையாள்வதில் திறனற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு உரையாடலின் போது நீங்கள் குறிப்பிடும் விஷயங்களை நீங்கள் ரசித்து பயனில்லை. உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவற்றை ரசிக்க வேண்டும். ஆனால் பிறருடன் பேசும்போது அவர்களை பற்றி பேசுங்கள். அவர்கள் தங்களை பற்றி பேசும்படி செய்யுங்கள். இப்படி செய்வதன் மூலம்தான் உரையாடலில் உங்களால் சிறந்தவராக ஆக முடியும். நன்றி. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.